ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அழகும் அறிவும் ஆனவன் நீயே, தேவரும் மூவரும் ஆனவன் நீயே, பானும் மண்ணும் ஆனவன் நீயே, சக்தியின் மைந்தனே, சித்தர்களின் தலைவனே, சகல சித்தருளும் கந்த பெருமானே, ஆக்ஞையில் நின்று செப்பிய மணியனே, ஒளியாய் நிற்கும் சுப்பிரமணியனே. சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். சுப்பிரமணியனும் தத்துவம் இந்த உடலில் உள்ள தத்துவம், முருகனை உணர்த்தும் தத்துவம், நம் உயிர்களை காக்கும் தத்துவம். Thank you.
பிறகு முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பெருமுக்கல் மலையிலே பல காலங்கள் இருக்கின்றார் பாலசித்தர். திண்டிவனம் பக்கத்தில் பெருமுக்கல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தவம் முருகனை நோக்கி தவம் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு அசரீதியா நாரதர் சொல்றார், வட தெற்கால போங்க, வராகி நதியும் போடு, நீங்க ஒரு 5 கிலோமீட்டர்ல அங்க போனீங்கன்னா அந்த வராகி நதிக்கு வடக்கால இந்த மலையில அங்க ஒரு புனிதமான மலை, அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும்னு நாரதர் சொல்றார். பெருமுக்கள் வந்து இங்க வர்றாங்க பாலசிதர். 32 முருகனை நோக்கி தவம் இருக்கார், முருகப்பெருமான் கூப்பிட அழைக்கிறாங்க, அவர் வர்றதுக்கு மறுக்கிறார், வள்ளிதேவானையை வர்றாங்க. அப்புறம் பாலசித்தர் வள்ளிதேவானையனுடைய அந்த புனிதத்தன்மையை உணர்ந்து உள்ள சென்னையில் உள்ள நோண்டிய இடதுகையில் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு தெரியும். பாலசித்தரும் ரெண்டு பெண்கள் இருக்கார். இப்படி பல ஆண்டுகள் இருக்கும்போது தான் பாலசித்தர் முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை. முருகப்பெருமான் வந்து பாலசித்தர்கிட்ட வரும்போது பெண்களை மனைவியை அழைக்க வரும்போது பாலத்தை மறுக்கிறார். அப்போ பாலசித்தருக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த புனித போர் அங்கே நடக்குது. அப்போ தான் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பாலசித்தர் உணர்வார். அப்படி பாலசித்தர் வள்ளிதேவானை முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற இந்த தலம், பாலசித்தர் இந்த பூலோகத்தில் வந்து தான் தோன்றியது பாரம்பரியமாக நடந்து வரணும்னு சொல்லிட்டு தான் முருகனுடைய அருளை கேட்கும்போது அப்போது அம்மாவைங்கிற பெண் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது தான் இங்கே பாலசித்தருடைய கள்ளிப்பால், அந்த கள்ளிப்பாலை கொடுக்கும்போது தான் அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாக்கி இந்த சிவஞானி பிறக்கிறார். இந்த கள்ளிப்பாலினுடைய சிறப்பை நான் ஒரு 15 நாளுக்கு முன்னே ஒரு செய்தியில் படித்தேன், நான் கூகுள் வாட்ஸ்அப்பில் படித்தேன். நான் ஒரு மறுபடியும் கிட்ட ஒரு இங்கே அவர் சொல்கிறார், கள்ளிப்பால் வந்து எப்பேற்பட்ட விஷத்தையும் கேன்சர் போன்ற நோய்களும் இருக்கக்கூடிய என்று அந்த கள்ளிப்பாலினுடைய சிறப்பாக சொல்கிறார். ஏன்னாக்கா பல பேருக்கு பல உண்மைகள் தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ இல்லை ஒரு பகிர்ந்த திருவக்கரைங்கிற ஊர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு 100க்கு 90 பேர் கேட்டாக்கா திருவக்கரைனா காளின்வாங்க, காளி சாட்சாத் காளி, எல்லை தெய்வம் இருக்கவே இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் சந்திரமௌலீஸ்வரர் வடிவாம்பிகை சன்னதி அங்கே இருக்குது. இது ஞானசம்பந்தர் இவங்கெல்லாம் பாடுபட்ட ஸ்தலம் அந்த சந்திரமௌலீஸ்வரர். அதுபோல் இங்கே இந்த தலத்தினுடைய சிறப்பு, இங்கே அந்தை அருவாத்த சிவஞானியை பார்க்க வரும்போது அப்போ சிவபிராசன் நான் வரமாட்டேன்றார், நான் மனிதனை பாடமாட்டேன்றார். அப்போ தான் அன்றைக்கி இரவு கனவுல வந்து அவருக்கு தோல்வி அத்தனாலே சிவபிராசரும் சாந்தனிகரும் வந்து சிவஞானியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிவபிரகாசர் என்னுடைய குருநாதரே, நான் இதனால் வணங்கிய சிவபெருமான் இவர் தான் சிவஞானி தான். பிறகு 5 பாடல்கள் சிவஞானபாளைய சுவாமி கலமகன் தில்லை தமிழ் நெஞ்சு விடுத்துவது திருப்பள்ளி ஆயிடுச்சு, இப்படி 5 நூல்கள் பாடுறார் சிவபிரகாசர். இது ஒரு பக்கம். அடுத்தது யார் வர்றா அப்படின்னாக்கா சிவபிரகாசர் தான் வர்றார். சிவபிரகாசர் வந்து இங்கே நெஞ்சு விடுத்துல பார்க்கலாம், கலம்பகத்தில் பார்க்கலாம், பிள்ளை தமிழில் பார்க்கலாம், உலகத்தில் தெரியும். அதில் பாடும்போது மயிலத்தில் இருக்கக்கூடிய சிவஞானியும் தான் பாடுறார் சிவபிரகாசர். கைலை மலை மீது வந்து காட்சி போல் தரும் சிவபிரகாசர் சிவஞானியை தான் மயிலத்தில் பாடுறார். அவர் சிவபிரகாசர் வந்து காஞ்சியும் மயிலும் பொம்மைப்பாளையத்தையும் சிறப்பாக சிவபிரகாசர் பாடுறார். இந்த மடத்தினுடைய பேரே சிவகஞ்சி மயூராசர எதீஸ்வர கர்த்தரான மயிலம் பொம்மபுர ஆதீனம். சிவகஞ்சி தான் முதல்ல, நம்ம மடத்தினுடைய முதல் பேரே சிவகஞ்சி தான். அங்கே ரெண்டு சமாதியோட 5வது 6வது 6வது 7வது பட்டத்து சமாதி அங்கே இருக்குது. உலக இந்தியாவிலேயே பார்க்க போனால் காஞ்சி சிவ காஞ்சி நகரேஷ்ன்றது 12வது 10வது நூற்றாண்டிலே அங்கே பல்கலைக்கழகம் இருந்ததாக ஒரு வரலாறு. அப்பேட்ட சிறப்புக்குரிய தலம் காஞ்சி. பிறகு இந்த மயிலத்தலம், கோபபுரம் தலம். இப்போ இந்த நூல்கள்லாம் நான் வெளியிட்டிருக்கோம். சித்தாந்த சிகாமணி, ஏன்னா நீங்கள் நிறையா பேர் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே ரெண்டோ தலை சொல்லுது,
நாங்கள் சித்தாந்த சிகாமணின்றது 110 வருஷத்துக்கு மேலே வெளியிட்ட நூல் சித்தாந்த சிகாமணி சுப்ரா சுவாமிகளுடைய நூல். அதில் தான் முழுக்க விளக்கமாக சுப்ரா வீரசேவத்தினுடைய சிறப்பை சுப்ராசர் சொல்கிறார். அதுக்கு இப்போ இது நம்மளுடைய கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசும் விருதான கல்லூரியில் பேராசிரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான், சிவகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து அது உரை கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த நூல் உரை எழுதுறாங்க. நடுவில் வாங்காதம் வாங்கிட்டு போங்க, அவசியம் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு அது பல கொள்கைகள் இருக்குது, அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம், இப்படி பல்வேறு கொள்கைகள், பல்வேறு ஆண்டவனை சேர்றதுக்கு பல்வேறு வழிகள். அதில் வீரசைவனுடைய வந்து சமுதாயத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது இந்த வீரசைவம். இன்றைக்கு சிவஞானியனுடைய சிறப்பு நாளைக்கு அந்த நூல் வெளியிடுறோம், கொஞ்சம் அவசியம் வாங்குங்க, நீங்கள் மடத்தில் கொடுப்பாங்க. சிவ இந்த நூலை கொஞ்சம் படிங்க. சிவபிரகாசர நம்ம சிவஞானிய சிவபிரகாசர் மட்டும் கிடையாது, வைத்தியநாத தேசிகன்றவர் மயிலமுருகன் பிள்ளை தமிழ் பாடினவர், பால்மாரி பெய்துள்ளர். அந்த வைத்தியநாத தேசிகர் சிவபிரகாசனுடைய வழியில் இலக்கணம் விளக்கம் இலக்கணத்தில் அவ்வளவு கட்டிக்கார் வைத்தியநாத தேசிகர். அவர் இங்க வந்து சிவஞானியை பத்தி முத முத பாசவதை பரணின்ற நூல் பாடினார், 720 பாடல்கள் பாசவதை பரணின்ற நூலை பாடுறார். அது வைத்தியநாத தேசிகர் அதில் அதில் அது இப்போ அடுத்த உரை எழுதிட்டு இருக்கிறாங்க, நம்ம கல்லூரி முதல்வர் ஆசிரியர் எழுதிட்டு இருக்கிறாங்க, அது இன்னும் ஒரு வருஷம் வெளிவர வாய்ப்பு இருக்கு. அப்படி பாசவதை பரணி பாடும்பொழுது முருகன் கனவுல தோன்றி எனக்கும் பாடு பாடு சொன்னதுக்கு பிறகுதான் வைத்தியநாத தேசிகர் மயிலம் முருகன் பிள்ளை தமிழ பாடுறார். இந்த நாளைக்கு நீங்கள் வெளியிட நூலை பாருங்க, சிவஞானியினுடைய சிறப்பை வெளியே. அதில் தண்டபாணி சுவாமிகள் வந்து நம்மளுடைய திருவாமத்தூர் தண்டபாணி சுவாமி நம்மளுடைய சிவஞானியை குருவாக நினச்சி பாடுறார். இப்போல பல செய்திகள் இருக்கு. அன்பு கூர்ந்து ஏன்னா நாங்கள் இப்போ இது இந்த நூல் வெளியிடுறோம், மாதந்தோறும் நேர செய்வம் என்ற நூலை வெளியிடுறோம், பல பேருக்கு வந்துகிட்டு இருக்குது, பாலசித்தர் வெளியிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் படிங்க. ஏன்னா நம்ம எந்த இதில் இருக்கிறோம், இந்திய நாடுன்னா இந்திய படி நம்ம வாழணும், துபாய்க்கு போட்டதுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழணும். அது போல் ஒரு வீரசைவம் ஒரு இதுன்ற போது எப்படி நம்ம வாழ வேண்டும் என்பதை கொஞ்சம் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு காணியெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மா தான் முதல் தெய்வம், அடுத்தது குரு, குரு நம்ம வழிபடக்கூடிய ஆன்மீக குரு ஆசிரியர்கள் இவங்க குரு, பிறகுதான் தெய்வம். இங்கே நான் பல இடத்துல பல கூட்டத்தில் சொல்கிறேன், நான் கோயில்கள் வளர்ந்துருக்குது, லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு போகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, அப்பா அம்மா முதல்ல பார்க்கணும், பெற்றோர்கள் உறவினர்கள் உற்றார்களை பார்க்கணும், குருவை வணங்கணும். சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் திண்ணைப்பள்ளி ஆசிரியர் இருப்பார், அவர் ஒரு குரு, அப்படியே குருவை வணங்கி பிறகுதான் தெய்வத்தை போகணும். இந்த அளவில் இது ஒரு இந்த ஒரு பாதவத்துக்கு வேண்டும், வீரசைவ கொள்கையில் வாழ வேண்டும், மக்கள் எல்லாம் எல்லா விதத்திலையும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என அளவில் சொல்லி இல்லாமல் குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி பாலசித்தர் சிவஞானவனுடைய அருள் உங்களுக்கு எல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும். சுவாமி ஒரு ஒளிப்புழம்பா பார்த்து அந்த ஒளிப்புழம்பு எங்கே வந்து இங்கு தங்கினது, எப்படி மாறினது, அதன் முருகனை எப்படி வழிபட்டார், எப்படி அதை ஆவிர் பவிச்சு முருகனா கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமி சொல்லும் பொழுது இத்தனையும் சொன்னதையும் ஆமா சத்தியம்னு இப்போ இந்த நூற்றாண்டுல இப்ப நடக்கும் பொழுது சத்தியத்துக்கு சொல்லி சொல்லிட்டு போற கேரள புறத்துல ரெண்டு ஜோதிஷமார்கள் இங்க வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் சுவாமிக்கு முன்னில பெரிய சாமி முன்னில சாமி முன்னில எல்லாத்தையும் சொன்னார். சுவாமி பூர்ணமா அதை பூர்ணமாக கேட்டு அதுபடியாக தான் எத்தனையும் வழி நடத்த வர. அதனால் நம்ம இந்த சுவாமி சொன்ன மாதிரி எது நடக்குமோ அதை அவர் வழிபடுத்த வந்தாலே பெரிய காரியம். அந்த கம்பெனியில் பொதுநல அலுவலர் பொது மக்கள் பத்தாகும் கொம்பு புருவம் சுழி உம்பிழி நெற்றிதனில் மூன்றாகும் 8 2 பத்தாகும் 8 2 பத்தாகும் வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும் வாசியை நீ கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும் ஓமென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன் ஆவூமென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன் ரகசியத்தை சொல்கிறேன் ஆவூமென மந்திர ரகசியத்தை சொல்கிறேன்
பல வேதமும் ஆகும். ஓமெனும் ஓங்காரம் உன் முக்தி சித்தியாகும். சூட்சுமத்தை சொல்லிவிட்டேன், வேறொரு மறையும் இல்லை. வெட்ட வெளியை உணர்ந்து விட்டால் உண்மைகள் புரியும் அப்பா. சித்தர்களின் குருவான முருகனின் நாமம் இதே. சித்தர்களின் குருவான முருகனின் நாமம் இதே. எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும். கொம்பு புருவம் சுழி உன்விழி நெற்றிதனில் மூன்றாகும். எட்டிரண்டும் பத்தாகும், எட்டிரண்டும் பத்தாகும். வாசியை நீ கையில் பிடிக்க முக்திக்கது வித்தாகும்.